ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பரோல்ங்கிற மலையாள படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோவான மம்முட்டி ஜெயிலில் ஒரு கைதியாக இருக்கார். மம்முட்டி ஜெயிலில் இருக்கிற சமயத்தில் மம்முட்டியோட தங்கச்சி இறந்து போயிருந்தாங்க. அதனால் அவங்களோட இறுதிச் சடங்குகளை கூட மம்முட்டி கலந்துக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் மம்முட்டி பரோலில் வெளியே வராரு. அந்த நேரத்தில் மம்முட்டியோட பையன் மேலே ஒரு கொலப்பலி விழுது. அந்த கொலப்பலியிலிருந்து தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்காக மம்முட்டி களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் என்ன அடைஞ்சி, உண்மையிலே அந்த கொலையை பண்ணது யாரு, மம்முட்டி எதுக்காக ஜெயிலுக்கு போனார், இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை சரத் சந்தித் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மம்முட்டி, மியா, இனியா, சித்திக் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஹீரோவான மம்முட்டி அவரோட கதாபாத்திரத்தை கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த எல்லாருமே நீட்டாக நடிச்சிருக்காங்க. படத்தில் ஹீரோவோட கேரக்டரை ரைட்டிங்கில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் ஓரளவு நம்மளை கனெக்ட் பண்ண வைக்குது. சினிமாட்டோகிராஃபியில் அந்த ஊரை காட்டின விதம் ரொம்ப நேச்சுரலாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஹீரோவோட ஜெயில் லைஃப் சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிஜிஎம் சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. படத்தில் உள்ள ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. படத்தில் ஹீரோவோட கேரக்டரை தவிர மற்ற கேரக்டரை ரைட்டிங்கில் சரியாக டிசைன் பண்ணல. படத்தில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் நல்ல படமாக வந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால், ஒரு டீசெண்டான ட்ராமா த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.